Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கறி கோலா உருண்டை குழம்பு. இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மிளகு சீரகம், தேங்காய், மூணு பழம், தக்காளி, இஞ்சி பூண்டு, கறி கொத்தி வாங்கிட்டு வந்தது, கடலப்பருப்பு, சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கருவேப்பிலை, வரமிளகாய், கொத்தமல்லி, சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சது, பொட்டுக்கடலை. ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு ஊற வச்சதை நம்ம அரைச்சிக்கிறோம். இது மாதிரி இந்த நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம இப்போ கொத்தி வாங்கிட்டு வந்த கறியை சேர்க்க போகிறோம். இந்த சோம்பை இதில் சேர்க்க போகிறோம். அடுத்து இந்த நாலு வரமிளகாவை இதில் போடுறோம். இதை எல்லாத்தையும் அரைக்கணும். பாருங்கள், இது மாதிரி அந்த வரமிளகாலாம் நைஸாக அரைஞ்சிரும். சோம்பு, வரமிளகாய் எல்லாம் நைஸாக இது மாதிரி அரைஞ்சி வந்துடும். இதில் நம்ம வந்து நைஸாக நுணுக்கி வச்ச பொட்டுக்கடலையை சேர்க்க போகிறோம். அண்ட் தென் வெங்காயம், சின்ன வெங்காயம் எவ்வளோ போட்டாலும் நல்லது தான், நான் எப்பயும் சொல்கிறது தான். இதில் என்ன சீக்ரெட்னால், பொதுவாக வந்து கருவேப்பிலை எதுலேயுமே நிறையா சேர்த்தா டேஸ்ட் கொடுக்காது. ஆனால் இதில் கருவேப்பிலை எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கோலா கறி டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே நம்ம வந்து கொத்தமல்லியை நிறையா தான் யூஸ் பண்ணுவோம், ஆனால் கோலா கறிக்கு கொஞ்சோண்டு போதும். ஃபைனலாக தேவையான அளவு உப்பு. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பண்ணி இது மாதிரி வச்சிட்டோம். இப்போ ஸ்டவ்வில் பேன் வச்சிட்டோம், ஹீட் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் விட்டுக்கிறோம். ஏலக்காயை போட்டுக்கிறோம். இப்போ பட்டையெல்லாம் வெடித்து வந்துருச்சு. கருவேப்பிலை போட்டு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. கேஸை நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கினா ஒரு ஸ்மெல் வரும், அது வரைக்கும் வதக்கிக்கணும். அது வதங்கிக்கிட்டு இருக்க கேப்பில் நம்ம இந்த தேங்காவை அரைச்சிக்க போகிறோம். அதோட இந்த மிளகு சீரகத்தை சேர்த்துக்க போகிறோம். நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. அதில் இப்போ நம்ம நறுக்கி வச்ச இந்த மூணு பழ தக்காளியை சேர்க்க போகிறோம். அதையும் வெங்காயம் மாதிரியே நல்லா வதக்கிக்கோங்க. இதில் இப்போ ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்க்குறோம். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா ஒன்னொன்றையும் தனித்தனியாக பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கறி குழம்பு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதில் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறோம். மல்லித்தூள் மூணு ஸ்பூன் சேர்க்கணும். எப்பயுமே கறி குழம்புக்கு மிளகாய் விட மல்லி கூட இருக்கணும். வீட்டில் அரைச்சி வைக்கிற மல்லி மிளகாவாக இருந்தால் குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதை சிம்மில் வச்சு ஒரு பதக்கு வதக்கிக்கோங்க. இது மாதிரி வந்தோடனே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுக்கோங்க. அதையும் ஒரு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க.
இப்போ தண்ணி தேவையான அளவு எவ்வளோ குவாண்டிட்டி குழம்பு வேணுமோ அவ்வளோ தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா நம்ம மிளகாய் மல்லியெல்லாம் போட்டு வதக்கினதுனால கொஞ்சம் அடியில் பிடிச்ச மாதிரி இருக்கும், அதை நல்லா இது மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம தேங்காயும் மிளகு சீரகமும் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை சேர்க்க போகிறோம். நம்ம கறியில் வந்து கழுவும் போதே நிறைய மஞ்சத்தூள் சேர்ப்போம், அதனால் இப்போ மஞ்சத்தூள் லைட்டாக சேர்த்தா போதும். தேவையான அளவு உப்பு, உப்பு கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம உருண்டையில் வேற உப்பு போட்டு சேர்த்துருக்கோம். பூடியை போட்டு ஒரு கொதி வரணும், அந்த ஸ்மெல் வரும் உங்களுக்கே அந்த குழம்பு கொதிக்கிற ஸ்மெல், அது வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போது கோலாக்கறியை நம்ம இது மாதிரி கொஞ்சம் இந்த அளவுக்கே பிடிச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாப்பிட்றப்ப ஒரு சாப்பிட்ட திருப்தியே இருக்காது, ரொம்பையும் பெருசாக வேணாம் ரொம்பையும் குட்டியாக வேணாம். இந்த சைஸ் இந்த கோலாக்கறியை பார்த்திங்கன்னா நம்ம வடை மாதிரி வேக வறுக்கலாம் எண்ணெயில் போட்டு, அது எப்படிங்கிறதையும் நான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இது குழம்புல போகிறதுக்கு இப்போ நம்ம உருட்டிகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள் இது மாதிரி நல்லா கொதி வந்துடணும். இதில் நம்ம புளி ஒரு கொட்டை நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். அதாவது கறிக்குழம்புல நிறையா பேர் லெமன் தான் சேர்ப்பாங்க, ஆனால் நீங்கள் புளி சேர்த்து பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜீரகத்தூளை ஒரு 2 ஸ்பூன், குட்டி ஸ்பூனாக இருந்தால் 2 போடுங்க, இல்லைனா 1 ஸ்பூன் போதும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு ஆவி விட்டுருங்க. இப்போ ஒரு பொதி வந்துருச்சு. அடுத்தது உருண்டையை ஒரே சைடு போட்டுறக்கூடாது, இப்படி தனித்தனியாக போடணும், அப்போ தான் உங்களுக்கு அது வேகிறதுக்கு நல்லாயிருக்கும், உருண்டையும் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஒரே செட்டில் போட்டாலே வெந்துடும், தனித்தனியாக வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. எத்தனை உருண்டை இருக்கோ அத்தனை உருண்டையும் பிரித்து விட்டு போட்டுருங்க, போட்டுட்டு மூடி போட்டுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். சூப்பராக கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த கடலைப்பருப்பும் பொட்டுக்கடலையும் சேர்த்தவாசி உருண்டை உடையாமல் இப்படி முழுசு முழுசாக இருக்குது. இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.